திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விடுமுறை நாட்களை பயன்படுத்தி தங்கும் விடுதிகளில் கூடுதல் கட்டணம் பெறுகிறார்களா என போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு விடுமுறை நாட்களில் வருகை தரும் பக்தர்கள் அங்குள்ள விடுதிகளில் தங்குவது வழக்கம். அதன்படி விடுதிகளில் தங்கும் மக்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா அல்லது விபச்சாரம் போன்ற சட்டவிரோத செயல்கள் நடைபெறுகிறதா என டிஎஸ்பி சரவணன் தலைமையிலான போலீசார் 5 குழுக்களாக பிரிந்து அனைத்து விடுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது முறையான அனுமதி பெறாமல் விடுதியில் இருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கல்வியும் சுகாதாரமும் திராவிட மாடல் ஆட்சியின் இரு கண்கள் என்பதற்கு கலைஞர் மருத்துவமனையும் நூலகமும் சான்று என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை புதுநத்தம் சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை வளாகத்தில் 215 கோடி ரூபாய் மதிப்பில் 6 தளங்களுடன் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். 5.5 லட்சம் நூல்கள் வைக்கும் அளவுக்கு வசதி கொண்ட இந்த நூலகத்தில் தற்போது 3.5 லட்சம் நூல்கள் உள்ளன. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சென்னை தலைநகர் என்றால் மதுரை தமிழகத்தின் கலைநகர் என தெரிவித்தார்.